நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் மதுரை ஐஜி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக டைப்பிஸ்டாக பணிபுரிந்து வருபவர்தான் பாலாஜி வயது 40. இவர் தனது வீட்டு அருகே வசிக்கும் 7 வயது சிறுமியை பொம்மை துப்பாக்கியை காட்டி தாய் தந்தையை கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டி பாலியல் துன்புறுத்தலில் கடந்த 1 வாரமாக ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று 7 வயது சிறுமியை காலை பாலாஜி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதையடுத்து மகளை பாலாஜி அழைத்து சென்ற தகவலை அறிந்த சிறுமியின் தாயார் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பாலாஜியின் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது பாலாஜியின் பிடியில் இருந்த மகளை மீட்டு வெளியே வந்த பெண் பாலாஜியை உள்ளேயே வைத்து கதவையும் வெளிப்புறமாக பூட்டியும் உள்ளார். தொடர்ந்து பாலாஜி குறித்து காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பாலாஜியை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டும் சென்றனர். காரைக்குடி வழக்கு காவல் நிலைய ஆய்வாளரான சுந்தர மகாலிங்கம் பாலாஜியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் சிறுமியின் வாக்குமூலத்தையும் வைத்து விசாரித்ததில் சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டதால் பாலாஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.